அருகே திமுக பாஜக இடையே மோதல். பாஜகவினர் 5 பேர், திமுக நகர்மன்ற உறுப்பினர் உட்பட 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை டாடா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயேந்திரன் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்தவர். இவர் கடந்த மாதம் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இந்த நிலையில் விஜயேந்திரனுக்கு பாஜக மாவட்ட செயலாளராக பதவி வழங்கப்பட்டது. அதை கொண்டாடும் விதமாக அந்த பகுதியில் விஜயேந்திரன் ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடியுள்ளனர். அப்போது அருகில் இருந்த திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஞானமணி மளிகை கடையில் பட்டாசு விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் நகர்மன்ற உறுப்பினர் ஞானமணிக்கு காதில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் பாஜகவை சேர்ந்த 5 பேருக்கும் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் உட்பட 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. அவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் அக்கரைப்பேட்டை டாடா நகர் மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மருத்துவமனையில் திமுக மற்றும் பாஜகவினர் குவிந்ததால் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது. 2 தரப்பினர் தாக்கிக் கொள்ளும் பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.